தூய ஆபியே அன்பின்னாபியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே இப்போ வர வேண்டும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே இப்போ வர வேண்டும் வல்லவரே நல்லவரே இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் எங்கள் மத்தியில் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய திருவுல சித்தத்தின்படி இந்த நாள் எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்வீராக. உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த நாம மகிமைப்பட எங்களை நாங்கள் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா ஆண்டவரே பகுதிகளையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் செய்ய நினைத்தவைகள் எல்லாம் அந்த நாளில் எங்கள் மத்தியில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அதற்கென்று எங்களை விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தரை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம். கரந்தட்டி பாடிடுவேன் என்றதான பாடல எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடுவோம். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம். கரந்தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம். கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரபா. யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம். கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்ணீரையா, ஏக்கமெல்லாம் தீர்க்கீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரபா. யெகோவா ஷலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவே? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம். கரம் தட்டி பாடிடுவே. எல் சடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றோ நடத்துவீங்க.
எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்னும் தாங்குவீங்க நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்னும் நடத்துவீங்க எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்னும் தாங்குவீங்க யெகோவா ஷாலோம் யெகோவா ருவாம் யெகோவா ஷாலோம் யெகோவா சம்மாம் யெகோவா ருவாம் யெகோவா ரபாம் யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே கர்த்தாதி கத்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே எலோகிமும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்னும் என்றும் பாடுவீங்க எலோகிமும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்னும் என்றும் பாடுவீங்க யெகோவா ஷாலோம் யெகோவா சம்மாம் யெகோவா ருவா யெகோவா ருவா யெகோவா ஷாலோம் யெகோவா சம்மாம் யெகோவா ருவா யெகோவா ருவா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே கத்தாதி கத்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே கத்தாதி கத்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே அல்லேலூயா இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவரை நாம் இந்த காலை வேளையில மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா தென்னின்மையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே தென்னின்மையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே காசினி தன்னிலே நேசமதாக கஷ்டத்தை ஓத்தரித்தே பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுன நீ மனமே தேன்னி மயிலும் இயேசுவி நாமம் திவ்ய மதுரமாமே பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஏந்தவரா பின்னும் நேமியம் கருணை நில்லை வரமுண்டு நிதம் துதி என் மனமே தென்னி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே காலையில் பனி போல் மாயம்மை உலகம் உபாயம்மை நீங்கிவிடோ என்னும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே தென்னி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே தென்னி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே இன்பத்தில் துன்பம் தொல்லையில் நல்ல துணைவரமே சரிடோ அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பான் ஆசை கொள் நீ மனமே தென்னி மயிலும் இயேசுவி நாமம் திவ்ய மதுரமாமே துன்பத்தில் இன்பம்
தொல்லையில் நல்ல துணை வரம் ஏசரிடோம். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பான் ஆசை கொள் நீ மனமே. தேனி மயிலோ மேசுவி நாமம் திவ்ய மதுர மாமே. தேனி மயிலோ மேசுவி நாமம் திவ்ய மதுர மாமே. போலோகத்தாரோ மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமோ. அதை பூண்டு கொண்டாள் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தென்னி மயிலோ மேசுவே நாமோ திவ்ய மதுர மாமே. தேனி மயிலோ மேசுவே நாமம் திவ்ய மதுர மாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமோ நீ மனமே. தேனி மயிலோ மேசுவி நாமம் திவ்ய மதுர மாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானேலும் பூவேலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமதே. வானேலும் பூவேலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமதே. தூய சொல்லி துதித்தேனோ நாமமதே. தூய சொல்லி துதித்தேனோ நாமமதே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் செய்த வீரமுள்ள திருநாமமதே. வேதாளம் பாதாளம் யாவையும் செய்த வீரமுள்ள திருநாமமதே. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாதியில் வந்தமை நாமமதே. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாதியில் வந்தமை நாமமதே. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமதே. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமதே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் பருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமதே. சஞ்சலம் பருத்தம் சோதனை நேர
இரண்டில் தாங்கி நடக்கிடும் நாமமாலே தடை கொஞ்சம் அகற்றிடும் நாமமாலே தடை கொஞ்சம் அகற்றிடும் நாமமாலே ஏசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் ஏசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா Thank you, Lord. Ora balarada namashadara la 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 bala 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 ba. Imaradara baushadara diandara dura la la bala bala ba. Hallelujah. Nandri andavare. அப்படியே ஆண்டவரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துவோமா இந்த காலை நேரத்திலும் ஹாலலூயா தேவனுடைய மகிமை நம்மத்தில் இறங்கும்படி தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே ஆண்டவரே எங்களை மூடிக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டு சமுத்திரம் முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா கர்த்தர் நல்லவர் ஹாலலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இயேசுவே நாங்களும் துதிக்கிறோம் 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 தேங்க்யூ லார்ட் ஹாலலூயா 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 நன்றி 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 ஆண்டவரே நன்றி அப்பா அதிகாலமே தேடுகிறே அதிகாலமே தேடுகிறே ஆர்வமுடன் நாடுகிறே ஆர்வமுடன் பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ஹல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் இந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களை நீர் நடத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் எங்களை சமர்ப்பித்து செபிக்கிறோம் ஆண்டவரே ஹோலி லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்பாக நிற்க கடந்து செல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் உங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை சபையாக்குவேன் என்று சொன்னீரே ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஓ தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவர் இந்த கால வேளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிரியத்திற்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ண சித்தம் எங்களுக்குள்ள ஆண்டவரே பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் ஆண்டவரே உலகம் என்றும் வேண்டாமே உல்லாச வாழ்க்கையும் வேண்டாமே உலகம் என்றும் வேண்டாமே உல்லாச வாழ்க்கையும் வேண்டாமே உப்பாசம் போதும் உந்தனே சம்போதும் உப்பாசம் போதும் உந்தனே சம்போதும் உம்மோடு இருப்பதே என்னாவல் உம்
உம்மோடு இருப்பதே என்னாவல் உமக்காய் நான் வாழ வேண்டும் உம்படியில் நான் நடக்க வேண்டும் உமக்காய் நான் வாழ வேண்டும் உம்படியில் நான் நடக்க வேண்டும் இயேசுவே இயேசுவே உம் வார்த்தை எனக்கு கிடைக்கட்டுமே உம் வல்லமை என்னை நிறைக்கட்டுமே உம் வார்த்தை எனக்கு கிடைக்கட்டுமே உம் வல்லமை என்னை நிறைக்கட்டுமே உம் வார்த்தை போதும் வல்லமை போதும் உம் வார்த்தை போதும் வல்லமை போதும் உம்மோடு இருப்பதே என்னாவல் உம்மோடு இருப்பதே என்னாவல் உமக்காய் நான் வாழ வேண்டும் உம்படியில் நான் நடக்க வேண்டும் உமக்காய் நான் வாழ வேண்டும் உம்படியில் நான் நடக்க வேண்டும் இயேசுவே 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 எல்லாரும் சொல்லலாமா இயேசுவே ஆமாப்பா உம் தியாகம் எனக்கு வேண்டும் ஐயா உம் குணங்கள் எனக்கு தாரும் ஐயா கேட்போமா உம் தியாகம் எனக்கு வேண்டும் ஐயா உம் குணங்கள் எனக்கு தாரும் ஐயா உம் தியாகம் போதும் உம் குணம் போதும் யாகம் போதும் உம் குணம் போதும் உம்மை போல் மாறுவதே என்னாவல் உம்மை போல் மாறுவதே என்னாவல் உமக்காய் நான் வாழ வேண்டும் உம்படியில் நான் நடக்க வேண்டும் உமக்காய் நான் வாழ வேண்டும் உம்படியில் நான் நடக்க வேண்டும் இயேசுவே 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 செல்லும் இடமெல்லாம் இயேசுவே நீ கூட வர வேண்டும் செல்லும் இடமெல்லாம் இயேசுவே நீ கூட வர வேண்டும் நீ வந்தால் போதும் நீர் இருந்தால் போதும் நீ வந்தால் போதும் நீர் இருந்தால் போதும் அதுவே என் வாழ்க்கையின் முழு ஆவல் அதுவே என் வாழ்க்கையின் முழு ஆவல் உமக்காய் நான் வாழ வேண்டும் உம்படியில் நான் நடக்க வேண்டும் உமக்காய் நான் வாழ வேண்டும் உம்படியில் நான் நடக்க வேண்டும் Yesuve.
உலகம் என்றும் வேண்டாமே, உல்லாச வாழ்க்கையும் வேண்டாமே, பாசம் போதும் உந்தன் நேசம் போதும், பாசம் போதும் உந்தன் நேசம் போதும், அதுவே என் வாழ்க்கையின் முழு ஆவல், அதுவே என் வாழ்க்கையின் முழு ஆவல், உமக்காய் நான் வாழ வேண்டும், உம் வழியில் நான் நடக்க வேண்டும். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அந்த ஆண்டவரை பார்த்து உண்மையா ஆண்டவர் உமக்காகத்தான் நான் வாழணும், ஆண்டவரே உமக்காக நான் ஜீவிக்கணும், ஆண்டவரே எனக்காக வாழ்ந்தது போதும், ஆண்டவரே உமக்காக வாழ்வதற்கு என்னை அர்ப்பணம் செய்கிறேன், ஆண்டவரே இந்த உலகம் வேண்டாம், ஆண்டவரே உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள், உலகத்துடைய உல்லாசங்கள் ஆண்டவரே வேண்டாப்பா, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலவில் ஆண்டரை பார்த்து சொல்ல போறீங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீரே என் அழகு, நீரே என் இன்பம், சொல்லலாமா, நீரே என் அழகு, நீரே என் இன்பம், உம் அழகு போதுமையா, உம் இன்பம் போதுமையா, உம் அழகு போதுமையா, உம் இன்பம் போதுமையா, நீரே என் அழகு, நீரே என் இன்பம், நீரே என் அழகு, நீரே என் இன்பம், உலகழகு வேண்டாமையா, உலகின்பம் வேண்டாமையா, உலகழகு வேண்டாமையா, உலகின்பம் வேண்டாமையா, நீரே என் அழகு, நீரே என் இன்பம், நீரே என் அழகு, நீரே என் இன்பம், உம் அழகில் மயங்கி விட்டே, உம் இன்பத்தில் மூழ்கி விட்டே, உம் அழகில் மயங்கி விட்டே, உம் இன்பத்தில் மூழ்கி விட்டே, நீரே என் அழகு, நீரே என் இன்பம், நீரே என் அழகு, நீரே என் இன்பம், ஹல்லேலூயா, 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 ஆமென், ஒரு முறை எல்லா கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, நம்புவேன்
இயேசுவை நாம்புவே இயேசுவை நாம்புவேன் இயேசுவை நாம்புவேன் இயேசுவை அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை நம்புவே சுவை நம்புவே நம்புவே Thank you, Lord. Aralara darabalari magadaraba. Almalara darabalari bashadara balari baradiyalara bala bala bala. Himagadari andara duralara bashadara bala 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 bala. Nandri andavre. நன்றி ஆண்டவரே உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே நிம்மதியே நிரந்தரமே என் நிம்மதியே நிரந்தரமே என் நினைவெல்லாம் ஆள்பவரே என் நினைவெல்லாம் ஆள்பவரே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா இல்லையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா உம்மை தானே ஐயா உம்மை தானே ஐயா ஒவ்வொரு நாளும் எனது கண் முன் உம்மைத்தான் இருத்தியுள்ளே ஒவ்வொரு நாளும் எனது கண் முன் உம்மைத்தான் இருத்தியுள்ளே வலப்பக்கத்தில் இருப்பதனா என் வலப்பக்கத்தில் இருப்பதனாம் அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை நேசிக்கிறே உம்மை தானே ஐயா இல்லையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயாவும் தாகும் எனது ஏக்கம் அடிமை நான் கதருகிறே என் ஜனங்கள் அறியனுமே ரட்சகருமை
நேசிக்கிறே உம்மை தாயே நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தாயே நான் மாறாதவர் என்று சொன்னவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் மத்தியில் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க சமூகத்தில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்பொழுதும் வேதத்தை திறந்து நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:10 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் இடைப்படுவீராக, பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன், அல்லேலூயா. அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடையில்லை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 14:6 அப்படித்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் வழி நடத்துகிறவர், ரட்சிக்கிறவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு யோனத்தான் ஒரு ஆயுதத்தாரி,
ரெண்டு பேரை கொண்டு பெலிஸ்தியரை முறியடித்தவர். அல்லேலூயா. ஒரு கிதியோன் 300 பேரை கொண்டு மீதியானியரை முறியடித்த ஆண்டவர். அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசித்த வேத பகுதிக்கு நேராக நம் கவனத்தை மறுபடியுமாய் திருப்புவோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் மனிதர்களுடைய அல்லது மக்களுடைய சுகத்தை விரும்புகிற ஆண்டவர். அல்லேலூயா. நீ சுகமாயிரு என்று சொன்னவர். அல்லேலூயா. 3 யோவான் 2 வசனத்தில் வாசிக்கும் போது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னவர். அல்லேலூயா. ஏசாயா 58:8 உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்ன ஆண்டவர். சங்கீதம் 35:27 தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 122:7 ஒரு அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 5:34 அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொன்னார். சங்கீதம் 4:8 நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. அப்படியானால் மனுக்குலத்தின் முழு ஆசீர்வாதம் அவர்கள் சுகத்தோட ஆரோக்கியத்தோட பலத்தோட இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆகவே சுகம் என்பது அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சுகத்தை தருகிற ஆண்டவர். அதனால்தான் நம்ம பண்ண சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. உச்சம் தலை தொடங்கி உள்ளங்கால்கள் வரைக்கும் சகல சுகத்தினால கர்த்தர் நிரப்புகிற ஆண்டவர். 1 ஆவிக்குரிய சுகம், 2 சரீரத்திற்குரிய சுகம். அல்லேலூயா. ஆவியிலும் நாம் என்ன பண்ண பண்ணோம்னா, வியாதிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஆவியில் நம்ம செத்து போனவர்களாகவும் இருக்கக்கூடாது. ஆவியிலும் ஒரு உயிர்த்தெழுந்த சுகத்தை பெற்றிருக்க வேண்டும், சரீரத்திலும் சுகத்தை பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 2 விதமான சுகத்தையும் என் ஆண்டவர் தர அவர் போதுமானவர். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய செத்த கிரியைகளை நாம் சுத்திகரிக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சுகம் உண்டாகிறது. அல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்ப எப்போ அவன் சுகமா இருக்கிறான்னா, அவருக்குள்ள ஓடி நிற்கும் போது, அவருடைய நாமத்திற்குள்ள ஓடி நிற்கும் போது, அவருக்குள்ள மறைந்து கொள்ளும் போது, அவருக்குள்ள நாம் நிற்கும் போது அவன் சுகமாயிருக்கிறான். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, கண்மலை வெடிப்பில் வந்து நீ என்ன பண்ண, நில்லு, என் கரத்தினால நான் என்ன பண்ணுவேன், மூடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்மலைக்குள்ளே போய் அவன் நின்ன போது கர்த்தர் தம்முடைய கரத்தினால் என்ன பண்ணாராம், மூடினாராம். அதுபோல ஆண்டவருடைய நாமம் பலத்த துருகம். வேர்ல்டு பைபிள் டிரான்ஸ்லேட் தமிழ் பைபிளில் இப்படி எழுதியிருக்கிறது. என்ன இப்படி எழுதியிருக்குன்னா, கர்த்தர் நாமம் பலத்த உறுதியான கோபுரத்தை போன்றது. அல்லேலூயா. எப்படி ஒரு வீட்டிற்குள்ளே இப்போ எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள், அதுபோல ஆண்டவருக்குள்ளே ஒருத்தர் இருந்தான் அப்படின்னா, ஆண்டவருக்குள்ளே அவன் இருந்தானா, அந்த கோபுரத்துக்குள்ளே இருந்தான்னா, அந்த கூடாரத்திற்குள்ளே இருந்தான்னா, அவனுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், கர்த்தருடைய நாமம் உறுதியான கோபுரம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஏசாயா 25:4 சொல்லுகிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி எடுக்கிற வெள்ளத்தை போலிருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவர்க்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு அந்த வேதாகமத்தில், அந்த தமிழ் வேதாகமத்தில் எப்படி கொடுத்துருக்குன்னா, அவருடைய வீட்டிற்குள் உள்ள ஜனங்கள் பாதிக்கப்பட மாட்டார்களாம். அல்லேலூயா. ஆகவே அவருடைய நாமத்துக்குள்ள,
அவருடைய பெயரை சொல்லும் போது, அவருக்குள்ள வாழும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வழிகளில நடக்கும் போது நமக்கு ஒரு சுகம் இருக்கிறது. அதைத்தான் பவுல் கண்டுபிடிச்சார். அப்போஸ்தலர் 9 5 வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 9:5 அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் கேக்குறாரு, ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பாருங்க, அப்படின்னா என்னன்னா அவர் யாருன்னு பவுலுக்கு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. என் பேர் இயேசுப்பா. அல்லேலூயா. என்னுடைய நாமம் இயேசு. அல்லேலூயா. அன்றைக்கு அப்பொழுது பவுல் இயேசு என்பதை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அந்த இயேசுவை கண்டுபிடித்த அந்த நாள் முதற்கொண்டு தன்னை அவருக்குள்ளாக ஒழித்து கொண்டார். கலாத்தியர் 2:20 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்று கண்டு கொண்ட உடனே அவர் இயேசுக்குள்ளாக வாழுகிற வாழ்க்கைக்குள்ள தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுக்குள்ளாக நாம் வாழ ஆரம்பிச்சிட்டாலே, அந்த நாமத்தை அறிஞ்சு அந்த நாமத்துக்குள்ள நம்ம போயிட்டாலே, நம்மை பார்க்கிறவர்களும் அவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போஸ்தலர் 11:26 வசனம் சொல்லுகிறது, அந்தியோகியா பட்டணத்தில் சீசர்கள் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் அவர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்களாம். அல்லேலூயா. அப்படியானால் கிறிஸ்துவுக்குள், அவருடைய நாமத்திற்குள் அவர்கள் என்ன பண்ணாங்க, மறைக்கப்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவச்சனமே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய நாமத்தை அறிகிற அறிவில் நீங்கள் வளர்ந்து அவருக்குள்ளாக நீங்கள் இருக்கும்போது, அவருக்குள் உங்களை ஒழித்து கொள்ளும் போது அவர் உங்களுக்கு சுகமாய் தங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சகல விதமான சுகத்தினால அவர் உங்களை நிரப்புவார். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:12 அதே பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவும் இல்லை. அல்லேலூயா. அப்படியானால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, நாம் சுகமாய் தங்குவதற்கு, பாதுகாப்பாயிருப்பதற்கு, எந்த சூழ்நிலையிலும் நாம் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு, தேவனுக்குள்ள அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. அந்த நாமத்தை நீங்கள் அறிந்து கொண்டால், அந்த நாமத்தை நீங்கள் பிடித்து கொண்டால் உங்களுக்கு சுகம். ஹல்லேலூயா. மத்தேயு 1:21 வசனம் சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. இயேசு என்று சொன்னால் ஜனங்களின் பாவங்களில் இருந்து நம்மை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அது இன்னொரு மொழிபெயர்ப்பு, மீட்கிறவர், விடுதலையாக்குகிறவர், அவர் உங்களை தூக்கி எடுக்கிறவர். எந்த சூழ்நிலையிலும் இயேசு என்று சொன்னாலே ஒரு பெரிய விடுதலை, இயேசு என்று சொன்னாலே பாதுகாப்பு, இயேசு என்று சொன்னாலே சாபங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, நோய்களிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. ஆகவேதான் அந்த இயேசுவின் நாமத்தை நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் மறுபடியும் சொல்லும்போது சொல்றார், பிலிப்பியர் எழுதின நிருபம் 2:9-11 வசனங்களில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாம
நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ஆகவே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாமம் என்னன்னு அறிக்கை பண்ணணுமா? கர்த்தர் என்று, இயேசு கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும். அதனால தான் சாலமோ நீதிமொழிகள் எழுதும்போது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீதிமான்களாகிய நாம் அவருக்குள்ள, அவருக்காக, அவரோடு இணைந்து கொள்வோமானால் நீங்கள் சுகமாய் வாழ்க்கை நடத்துவீர்கள், சுகமாய் பிரயாணம் பண்ணுவீர்கள். ஆவியில சுகமாக இருப்பீங்க, ஆத்மாவில் சுகமாக இருப்பீங்க, சரீரத்தில் சுகமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 37:25 சொல்லுகிறது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவர்கள் எல்லாவற்றில் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள ஓடி அவருக்குள்ள நிற்கிற ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்ல, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் பலத்த துருகம், அவருடைய நாமம் பாதுகாப்பு, அவருடைய நாமம் ரட்சிப்பு, அவருடைய நாமம் சுகம், அவருடைய நாமம் பலன். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய நாமத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க? ஓடி போய் ஒளிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பவுல் சொன்ன மாதிரி சொல்லுங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழுகிறார். பவுலை பார்த்தா ஒருத்தர் தெரிகிறார், பவுலை பார்த்தா ஒருத்தர் பிரதிபலிக்கிறார், பரில பவுலை பார்த்தா ஒரு பிம்பம் தெரியுது. என்ன? இயேசு கிறிஸ்து தெரிகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதனாலதான் தைரியமா சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 11:1 சொல்லும்போது, நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன? அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணுச்சு? அவருடைய நாமத்து மேல, அவர் மேல அவர் நம்பி வாழ்ற ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் யார், அவருடைய பெயர் என்ன, அந்த பெயரில் எவ்வளோ வல்லமை இருக்கு, அந்த பெயருக்குள்ளே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த பெயரோட சார்ந்து கொண்டோம்னா, அந்த பெயர் அவருக்காக நம்ம வாழ்ந்தோம்னா, அவரோடு கூட ஒன்றித்து நாம் நிற்போம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? நமக்கு ஒரு சுகம் உண்டாகும். அதனால தான் நம்ம பாட்டு பண்ணோம், உம்மோடுதான் உங்க கூட தான் உங்க இஷ்டம் செய்ய விரும்புகிறேன். கர்த்தரி நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வாய்க்கு வாய் என்னதான் சொல்லுவோம்? ஏசப்பா தான், ஏசப்பா தான். இப்பெல்லாம் என்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் வந்து எல்லாம் அப்படி நிறைய காரியங்கள்லாம் வந்ததுனால கிட்டத்தட்ட ஒவ்வொரு வியாதியஸ்தர்களும் MBBS படிக்காத பாதி டாக்டர்கள் ஆயிடுறாங்க. காய்ச்சலுக்கு என்ன மாத்திரை சாப்பிடணும், சுகருக்கு நீங்கள் என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, அதே மாதிரி எது இருக்குதோ இல்லையோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிட்டீங்களா, சாப்பிட்ட பின்னாடி சாப்பிட்டோமா? இன்றைக்கி மாத்திரை பேரும் டாக்டர் பேரும் வியாதி பேரும் எல்லா பேரும் மறக்கிறதே இல்லை. ஆனால் எந்த பேரை மறந்துட்டோம்? இயேசுவின் பேரை மறந்துட்டோம். இன்றைக்கி அந்த பேரை மறந்ததுனால தான் மற்ற பேரெல்லாம் நிற்கிது. ஆனால் மறுபடியும் அந்த ஆதி அன்புக்குள்ள முதல்ல உச்சரித்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் இயேசு 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 என்று சொன்னது போல இப்பொழுதும் நாம் சொல்லுவோமானா, நமக்கு அவர் பலத்த துருகமாயிருப்பார், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சும்மா இருக்க மாட்டான், சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவர்களில் தான் இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறோம், ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஒரு சின்ன காய்ச்சல், சின்ன தலைவலி வச்சு உடனே ஓ சிவமண சோத்துறோம், சோத்துறோம், ப்ரைஸ் சொல்லுவார், கர்த்தாவே அற்புதங்களை செய்யும். இப்போல்லாம் இடத்துல தலைவலி வந்துருச்சா, ஒரு பாராசிட்டமால் எடுத்து போட்டியா,
ஒரு ஜலதோஷம் முடிச்ச உடனே அதுக்கு ஒரு சிட்டிசன் போட்டியா, எல்லாம் பேர் என்ன மாறி போச்சு, ஏசெல்லாம் போய் இப்ப காசுல வந்து நிக்குது. அல்லேலூயா, ஆண்டவரை சொல்லுங்கள், அன்றைக்கு ஆண்டவர் தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டு தெளிவா சொல்றாரு, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், கர்த்தரின் நாமம் பலத்த கூடாரம், பலத்த கோபுரம். நீதிமானுங்கிறதுக்கு அந்த வெளிவர்கள் நல்லவர்கள் அதற்குள்ள ஓடி ரொம்ப பாதுகாப்பாயிருப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த நாமத்தை மறுபடியும் விரும்பி வாஞ்சித்து, ஆண்டவரே உங்களை நான் நிறைய நேரத்தில் மிஸ் பண்ணிட்டேன், இனி மிஸ் பண்ண மாட்டேன், இன்றைக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்குறீங்க, மறுபடியும் உம்முடைய நாமத்தை நினைக்கிறதுக்கு, உம்முடைய நாமத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசுன்னு சொன்னாலே போதும், என்னது, விடுவிக்கப்படுவீர்கள், மீட்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். அதை உணர்ந்து ஒருத்தன் சொன்னானா, அதை உணர்ந்து ஒருவர் சொல்லுவாரானா, அவங்களுக்குள்ள விடுதலை வரதை உணர முடியும். அல்லேலூயா. ஆகவே இப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி அந்த இயேசுவை பார்த்து இயேசுவே என்று சொல்லுவோமா? பற்றமையும் என்று சொல்லக்கூடிய குருடன் அந்த ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவன் பேசாமல் இருக்கும்படி அவனோடு இருந்தவர்கள், அவனுடைய அருகில் இருந்தவர்கள் அவனை அதற்றினார்கள். ஆனாலும் அவன் முன்னிலும் அதிகமாய் இயேசுவே 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 என்று கூப்பிடத் தொடங்கினான். அவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை அங்கே கூட்டமாய் போய்கொண்டிருக்கிற அல்லது நெருக்கத்தின் மத்தியிலே போய்கொண்டிருக்கிற இயேசுவின் காதுகளில் அந்த சத்தம் விழுந்தது. அவர் நடையை நிறுத்தினார், நிறுத்தி அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனை சுகப்படுத்தினார். இன்றைக்கும் இயேசுவேன்னு சொல்லி வாயை திறந்து மனதார எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இந்த ஜப நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஒண்ணுமே சொல்லாட்டியும் பரவாயில்ல, ஆண்டவரை பார்த்து இயேசுவேன்னு சொன்னா போதும், இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கும். இயேசுங்கிற அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு, இயேசுங்கிற அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இயேசு அப்படின்னு சொன்னா செத்த பிணங்கள் உயிரோடு எழும்பும். இயேசு என்று சொன்னால் நாரி போன சரீரம் உயிரோடு வரும். இன்றைக்கு ஆண்டவரே சொல்லலாமா, இயேசுவே இயேசுவே, இன்றை உம்மை கூப்பிடுவதற்கு பதிலாக அன்று உம்மை ஒரு ஓரத்தில் வைத்து விட்டு மற்றவைகளை முன்னாக கொண்டு வந்து விட்டேன், இன்னைக்கு உம்முடைய நாமந்தான் பலத்த துருகம். நீதிமான் அல்லது நல்லவர்கள் அல்லது விசுவாசிகள் அதற்குள்ள ஓடனாத்தான் அவங்க சுகமாக இருப்பாங்க, அவங்க ஆண்டவரை பாதுகாப்பாக இருப்பாங்கங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுட்ட ஆண்டவரே. ஆகவே இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே, கூப்பிடலாமா ஒரு ரெண்டு நிமிடம்? இயேசுவே இயேசுவே, ஹோலி லோடரா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஓ ஹாலல்லூயா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியாக நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசுவே இயேசுவே, உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம், உமக்குள்ளே ஓடி வந்து ஒளிந்து கொள்ளுகிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைக்கிறார் என்று சொல்லுகிற அளவிற்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட், ஹாலல்லூயா. கர்த்துடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இன்றைக்கு அப்படிப்பட்ட சுகத்தினால பலத்தினால ஆரோக்கியத்தினால நம்முடைய பிள்ளைகளை இடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.